இன்னைக்கு அம்மாஸ் கிச்சன்ல நான் உண்டாக்க போற ரெசிபி வந்து புளிச்சக்கீரை வாங்கி இருக்கேன். இந்த புளிச்சக்கீரியை வச்சு நான் வந்து கோங்கரா எப்படி உண்டாக்குறது அப்படின்றது நான் காமிச்சு தரேன். இதுக்கு கோங்கரானும் சொல்லுவா, அதாவது புளிச்சக்கீரை அதல உண்டாக்குற ஒரு சட்னி மாதிரி ஒரு ரெசிபி இது. இது எப்படி உண்டாக்குறதுன்றது நான் காமிச்சு தரேன். இத நல்லா நான் ஆஞ்சு க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி நல்லா தொடச்சு இத நான் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இத எப்படி உண்டாக்குறதுன்றது நான் காமிக்கிறேன். நான் இந்த புளிச்சக்கீரை ஒரு கட்டுக்கு நான் வந்து இதுல நான் ஒரு 50 மிளகாய் வரமிளகாய் எடுத்துர்க்கேன். இந்த வரமிளகாயை வெறுமனே கடாயில நான் போட்டு வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போ உங்களுக்கு காரம் இன்னும் அதிகமா வேணும் கேட்டேன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்க போட்டுக்கலாம். 100க்கே நீங்க வந்து வச்சுக்கலாம். ஏன்னா தெலுங்குக்காரா எல்லாருமே கொஞ்சம் காரமாவே இது பண்ணுவா. ஸோ உங்களுக்கு காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க வச்சுக்கோங்க. நான் வெறும் இதுல ஒரு 50 தான் வச்சுட்டு இருக்கேன் நானு. இப்போ அடுத்தது நானு நல்லெண்ணெயை விடுறேன். இதுல நல்லெண்ணெயை விட்டு பச்சை மிளகா, பச்சை மிளகா காம்பு எடுத்து வச்சுட்டு இருக்கேன். இந்த பச்சை மிளகாய இதுல போட்டு விடுறேன். நான் இப்போ ஒரு 15 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். வேணும்னா கூட வச்சுக்கோங்க, வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். போட்டுட்டு கொஞ்சம் தள்ளி நின்றுக்கோங்க, வெடிக்கும் பச்சை மிளகாய். இதை நல்லா வதக்கி எடுத்து விடலாம். இதை நல்லா வதக்கிடுடா, நல்லா வதக்கி எடுத்து வச்சு விடலாம். நம்ம உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இன்னும் காரம் வேணும்னா பச்சை மிளகாயும் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம நல்லா வதங்கி எடுத்து நம்ம எடுத்து விடலாம். இப்போ இந்த எண்ணெய் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம கிட்ட கட்டி பெருங்காயம் இருந்ததுன்னா இந்த எண்ணெயில இந்த கட்டி பெருங்காயம் நல்லா இவ்வளோ பெருசுக்கு பெட்டி கெட்டியான பெருங்காயத்தை எடுத்து நல்லா பொறிச்சு எடுத்து வச்சுடுங்க. நான் இன்னைக்கு வந்து பவுடர் தான் போட போறேன். இப்போ அடுத்தது வந்து இந்த எண்ணெயில் வந்து நான் சீரகம் கொஞ்சம் போட்டுக்கிறேன். அதாவது ஒரு 2 ஸ்பூனுக்கு சீரகம் போட்டுக்கிறேன் நான். அதுலேயே கொஞ்சம் வெந்தயம் ஒரு 2 ஸ்பூனுக்கு வெந்தயம் போட்டுக்கிறேன். இது ரெண்டும் நல்லா பொரியட்டும். இப்போ இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ண போறேன்னா நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கிற அந்த புளிச்சக்கீரைய அதை நான் இதில் போட்டு விடுறேன். இப்போ இத நல்லா வதக்கி கொடுத்துடலாம். இது வந்து நல்லெண்ணெயில தான் நீங்க வந்து வதக்கணும். ரீஃபைண்ட் ஆயில் அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. வெறுமனே இதில் தண்ணியே இருக்கக்கூடாது எதுலேயுமே. ஏன்னா இது வந்து ஒரு 2 மாதம் வரைக்கும் இது ஸ்டோரேஜ் பண்ணி வைக்க முடியும் இதை. ஸோ அதனால் தண்ணியே இருக்கக்கூடாது. நல்லா இதை கீரையெல்லாம் அலம்பி நல்லா ஆற வச்சு தொடச்சி ஆற வச்சு முடிஞ்சதுன்னா வெயிலில் கூட ஒரு சூடு போட்டு எடுத்துடுங்க இலைய. இதை நல்லா வதக்கி எடுத்துட்டேன், அவ்வளோதான். இதை நல்லா ஆற வச்சுடலாம். நான் அடுப்பை அணைச்சி விட்றேன். இப்போ நான் அடுப்பை அணைச்சுட்டேன். இந்த ஸ்டேஜில் நம்ம பெருங்காய பொடியை நான் இதுலேயே போட்டுடுறேன். பெருங்காய பொடியை இதில் போட்டுன்ட்டு நான் நிறையவே போட்டுக்கிறேன். அதுதான் வாசனையாக இருக்கும், நல்லா இருக்கும். ஸோ பெருங்காய பொடியை போட்டுட்டு நீங்கள் இந்த ஸ்டேஜில் இதோடு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துட்டுடுங்கோ. பெருங்காய கட்டி இருந்ததுன்னா அதை பொறிச்சு எடுத்துட்டேன்னா அதை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு தனியாக பவுடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பொடிக்க ஆரம்பிங்க மிளகாயோட சேர்ந்து. அவ்வளோதான், நல்லா இலக்கி கொடுத்தாச்சு பெருங்காய பொடியை போட்டு. நான் இப்போது நான் இந்த வறுத்து வச்சுருக்கிற வரமிளகாயை பாதி மிக்சி பாத்திரத்தில் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு இதை ஃபஸ்ட்டு பொடிச்சுடலாம், அப்புறம் மற்றதையும் போட்டு ஒன்றா போட்டு பொடிச்சுக்கலாம்.
நான் எப்பொழுதுமே இந்த நெட்டியோட தான் நான் வந்து நான் அரைக்கிறதுக்கு போடுவேன். ஏன்னா காரம் ஜாஸ்தி இருக்கும் இந்த நெட்டியில. ஸோ நான் அப்படியே தான் அரைப்பேன். நான் இப்போ மிச்சம் எடுத்து வச்சிருக்கிறேன் அந்த வரமிளகாயும் திருப்பியும் இதிலேயே போட்டு விடுறேன். இப்போ நான் அரைச்சுட்டு விடுறேன். இப்போ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நான் பொடிச்சு வச்சுட்டுருக்கேன். இப்போ திருப்பி இதை பொடிக்கணும். ஃபஸ்ட்டு இதை எடுத்து வச்சுட்டுடலாம். அடுத்த இது என்ன போடணும்னா, நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த பச்சை மிளகாயை இதில் போட்டுக்கலாம். இதில் அவளுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. இதில் நான் இப்போ ரெண்டு ஸ்பூனுக்கு போட்டுக்கிறேன். காரம் இருக்குது, அதனால் இதை போட்டுருக்கிறேன். இப்போ இந்த பச்சை மிளகாய் உப்பும் போட்டு அரைச்சிருக்கேன். இப்போ எடுத்து வச்சிருக்கிற இந்த புளிச்சக்கீரை வதக்கி வச்சுருக்குறோம் இல்லையா, நல்லா ஆறி எடுத்து இதையும் போட்டுக்கிறேன். சில பேர் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, இதை வந்து நம்ம உரல் இருந்ததுன்னா உரலில் போட்டு இடிக்கணும். இடித்தாச்சுன்னா நல்லா உதிர் உதிராக வரும். இப்போ நான் என்கிட்ட உரல் இல்லை, அதனால் நான் மிக்சியில் போடுறேன். இல்லாதவா வந்து மிக்சியில் போட்டு சும்மா ஒரு ஓட்டு ஒண்டி ஓட்டின்டா போகிறோம் நம்ம. இப்போ நான் அதை ஓட்டி காமிக்கிறேன். இப்போது இது ரெண்டும் சேர்ந்து இந்த மாதிரி பதத்தில் நான் அரைச்சிட்டுருக்கேன். இப்போது இந்த வரமிளகாய் நம்ம பொடிச்சு வச்சுட்டுருக்கோம் இல்லையா, அதை இதில் போட்டு விடலாம். இப்போது இலக்கி கொடுத்துட்டு அரைங்கோ. அப்போ இதில் உதிரு உதிராக நமக்கு வந்துடும். நமக்கு அதுக்கு தான் இது வந்து ஒரு வாட்டி ஓட்டின்ட்டு எடுத்து வச்சுன்ட்டு வரமிளகாயை அப்புறம் இதில் போட்டு அரைச்சோன்னா ஆற ஆற உதிரு உதிராக நமக்கு கிடச்சிடும். இப்போது இந்த ஸ்டேஜில் இன்னும் ஒரே ஒரு வாட்டி ஒரு ஓட்டு ஓட்டின்ட்டு கொண்டு வந்து காமிக்கிறேன். இப்போது நான் எல்லாத்தையும் அரைச்சாச்சு. இதை ஆற வச்சாச்சுன்னா இன்னும் உதிரு உதிராக ஆகும் உங்களுக்கு. இதை வந்து நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணலைன்னா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டுடுங்கோ. எடுத்து வச்சுட்டேன்னா உங்களுக்கு ஒரு 2 மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். ஒரு பொட்டு வள்ளம் கூட இருக்கப்படாது இதில். அப்போது உங்களுக்கு 2 மாதம் கெடாமக்கே இருக்கும். சுடுற சாத்தில் கொஞ்சம் நல்லெண்ணெயை விட்டு இது கொஞ்சமாக வச்சுட்டு பிசைஞ்சு சாப்பிட்டேன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து 2 மாதம்னு சொல்கிறோம், ஆனால் இங்கே நம்மத்தில் வந்து ஒரு 20 நாளுக்குள்ளே இது வந்து தீர்ந்து போயிடும். நான் இங்கே எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒன்றும் சமையல் பண்ணலைன்னா இதை போட்டு நாங்கள் சாப்பிடுவோம் நல்லெண்ணெயை விட்டு. ஸோ இது எல்லாருமே கோங்கரா இதை வந்து நீங்கள் பண்ணி பாருங்கோ. அம்மாஸ் கிச்சன் புதுசாக பார்க்குறவ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கோ. அப்போ தான் நான் போடுற ரெசிபி எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். இன்றைக்கி அம்மாஸ் கிச்சனில் கோங்கரா, அதாவது புளிச்சக்கீரையை வச்சு ஒரு பவுடர்னு சொல்லலாம், பேஸ்ட்டுன்னு சொல்லலாம், பொடின்னு சொல்லலாம். ஸோ உண்டாக்கியாச்சு. எல்லோரும் ஆற்றுல உண்டாக்கி பாருங்கள்.